श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्कीकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमभक्तिमधीमहे। यदुक्तयस्त्रीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। आळ्वानुडैय அற்புதமான சேவை கொண்ட ஸ்தவத்தில் இன்றைய தினம் 24வது ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். ஆனந்தமைஸ்வரம் வாங் மனசாவகாக்கியம் அம்னாதிஷு சதகுணோத்தரித கிரமேண சோயம் தவைவ ரிஷி त्वमिहांतरात्मा त्वं पुंडरीकनयनः पुरुषश्च पौष्णः। இதற்கு முன்பு 23வது ஸ்லோகத்தில் பெருமாளுக்கும் புருஷ சூக்தத்துக்கும் உள்ள ஒரு சாதாரண தர்மங்களை சொல்லி சொன்னார். ஒப்புமை, சர்வஸ்ருதி ஸ்வனுகிதம் ஸ்திரம் அப்ரகம்பியம் நாராயணாஹ்வயதரம் துவமிவானவத்யம் சூக்தம் து பௌருஷம் அசேஷ ஜெகத் பவித்ரம் துவாம் உத்தமம் புருஷமீசம் உதாஜகார என்பதாக பிரமாணப்பொலியே புருஷசூக்தமும் எல்லா வேதத்திலையும் தொடர்ந்து சொல்லப்பட்டதாக இருக்கு. அது ஸ்திரமானது, அது அசைக்க ஒண்ணாதது, நாராயணன் என்கிற பெயரை பெற்றதாகவும் இருக்கு. நாராயணன் வாக்கம் என்று சொல்லக்கூடியது, ஒரு தோஷமும் சொல்ல முடியாது. எல்லா உலகத்துக்கும் பரிசுத்தியை உண்டாக்குவது, இப்படியாக புருஷ தூக்கத்தை சொல்ல சொல்ற இது எல்லாம் இந்த விசேஷணங்கள் எல்லாமே பெருமாளுக்கும் பொருந்தும். இப்படிப்பட்ட புருஷசூக்தத்தினால உத்தம புருஷனாக புருஷோத்தமனாக நேர் சொல்லப்பட்டு என்று பெருமாளை பார்த்து ஆழ்வான் சாதித்தார். இப்பொழுது எம்பெருமானை பற்றி விசேஷமாக சொல்ல சொல்கிறார். ஆனந்தமைஸ்வரம் அவங் மனசாவகாக்கியம் ஆம்னா திஷு சதகுணோத்தரித கிரமேண ஐஸ்வரம் ஆனந்தம் என்பதாக சொல்லப்படுகிறது. ஐஸ்வரம் ஆனந்தம் என்பதாக என்னென்ன, இந்த இடத்துல ஐஸ்வரம்ன்றதுக்கு ஈஸ்வரனுடையதான ஆனந்தம்ன்றது அப்படி அர்த்தம் இல்லை, ஈஸ்வரத்துவ பிரயுக்தமான ஆனந்தம். ஒவ்வொரு ஆனந்தம் சந்தோஷத்துல வேறுபாடு உள்ளது. இப்போ விசுவாசத்துல வேறுபாடு இருந்துட்டு இருக்க மாதிரி சந்தோஷத்துலயும் வேறுபாடு இருந்துட்டு இருக்கு. சந்தோஷத்துல வேறுபாடு என்னன்னா அல்ப சந்தோஷம், பெரிய சந்தோஷம், மகா சந்தோஷம், அளவிட முடியாத சந்தோஷம் என்றெல்லாம் நாம சொல்லுகின்றோம். அல்ப சந்தோஷம்னாக்க அந்த வேலைக்கு வேலையா சாதம் கிடைச்சதுன்னாக்க அதுல ஒரு அல்ப சந்தோஷம். பஸ் ஏறணும்னாக்க அந்த பஸ்ல நாம உக்காண்டுக்கிறதுக்கு சீட்டு கிடைச்சிடுத்தோம்னாக்க அது ஒரு அல்ப சந்தோஷம். நாம எங்கேயோ போறோமோ அது வேற, எவ்வளவு நான் அந்த பஸ்லயேவா உட்காண்டிருக்க போறோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது ஒரு அல்ப சந்தோஷம்.
அந்த மாதிரி அந்த சந்தோஷங்கள்ல தாரதமியங்கள்ன்றது உண்டு. அந்த மாதிரி வரச்சே பிரம்மானுபவம் ஈஸ்வரத்துவ பிரயுக்தமாக வரக்கூடிய ஆனந்தம், அந்த ஆனந்தத்தை அளவிட்டு சொல்ல முடியுமா என்பதை பற்றி ஒரு விசாரம், ஒரு டிஸ்கஷன் வந்தார். இது இவர் அழ்வான் பண்ணதில்லை, வேதத்திலேயே பண்ணப்பட்ட ஒரு விஷயம். ஐஸ்வரம் ஆனந்தம் அவாங் மனசாவ காக்கியம், ஈஸ்வர பிரயுக்தமாக, அதாவது ஈஸ்வரன் என்று சொல்வதனாலே அவனிடத்தில் இருக்கக்கூடியதான ஆனந்தமானது அவாங் மனசாவ காக்கியம், வாக்குனாலையும் மனசுனாலையும் அறிய முடியாததாக இருக்கின்றது என்பதுதான் விஷயம். இது சுலபமா சொல்லிட்டு போயிடலாம், ஆனா எல்லாருக்கும் அதுல உடனே விசுவாசம் ஏற்படாது. என்ன பெருமாள் அந்த பிரம்மானந்தம் அளவிட முடியாதது, என்னன்னே சொல்ல முடியாதது, அப்படிப்பட்ட ஆனந்தம் என்றெல்லாம் சொன்னமானாக்க ஏதானா ஒரு விஷயத்தோட தொடர்பு படுத்தி பார்த்து அதுக்கப்புறமா தான் இது ரொம்ப நன்னா இருக்கு, இது அளவிட முடியாதது என்றெல்லாம் சொல்லலாம். ஒண்ணுமே தெரியாதவன், ஒத்த சாதாரணமா பார்க்கிறவன், அவன் ஜீரோ வாட்ஸ் பல்பை பார்க்கறான். அதை காட்டிலும் பார்த்தான்னாக்க ஒரு 15 வாட்ஸ் பல்ப் இருக்குதுனாக்க அது இன்னும் பிரகாசமா இருக்க மாதிரி தோன்றது. அதே ஒரு டூம் லைட் போட்டான்னாக்க ஓ அது ரொம்ப 1000 வாட்ஸ் பல்பு ரொம்ப பிரகாசமா இருக்குன்னு சொல்லி சொல்றோம். இந்த பிரகாசங்கள் எல்லாமே சூரியனுடைய பிரகாசத்துக்கு எதிரே இது நிற்காது எதுவுமே என்று சொல்லச்சு. அப்ப அவன் மனசுல ஒரு தொடர்பு படுத்தி பார்க்கறான், இந்த மனசளவுல தொடர்பு படுத்தி பார்க்கறான். இந்த ஜீரோ வாட்ஸ் பல்பை காட்டில 15 வாட்ஸ் பல்பு பிரகாசமா இருக்கு, இதை காட்டில இது பிரகாசமா இருக்கு, அது பிரகாசமா இருந்துருக்கு. அப்ப இந்த சூரியனுடைய பிரகாசம்ன்றது எத்தனை வாட்ஸ் பல்பு போட்டாலும் அதுக்கு சமானமா ஆகாது அப்படின்றதுல ஒரு தீர்மானத்துல அவன் வரான். எதையும் கம்பேர் பண்ண அந்த மாதிரிதான் இங்க பிரம்மானந்தத்தை பத்தியும் வேதம் சொல்றது. வேதம் சொல்றதுன்னா வேத வாக்கியங்கள்லாம் பிரதிபாதிக்கின்றன என்று சொல்ற. தைத்திரிய உபனிஷத்துல ஆனந்தவல்லி என்று ஒரு பாகம் இருக்கு. அந்த ஆனந்தவல்லியில ஒரு ஹைப்பத்தட்டிக்கலா ஒரு மனுஷியானந்தம்ன்றது என்னவா இருக்கும் அப்படின்றத பத்தி முதல்ல சொல்ற. அதுக்கப்புறமா அந்த மனுஷியானந்தத்திலேருந்து 100 மடங்கு 100 மடங்கு இருக்கிற மீதி ஆனந்தங்கள்லாம் சொல்லி சொல்லிட்டு வர. அப்ப மனுஷியானந்தம்ன்றது என்னன்றத பாக்குறோம். சாது யுவாத்யாயக ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா சத்யேயம் பிருத்திவி சர்வா வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத் ச ஏகோ மானுஷ ஆனந்த. ஒரு உபன்யாசப்படுகிறது அப்புறம் பார்க்கலாம். யுவா ஸ்யாத் சாது யுவாத்யாயக. ஒரு மனுஷன் நல்ல யௌவன பருவத்துல இருந்துட்டு இருக்கான், யுவாவாக இருக்கிறது இருக்க அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதுதான். வெறும் யுவாவா இருந்து கட்டுமஸ்தான உடம்போட மாத்திரம் இருந்தாக்க அதனால ஒண்ணும் பெரிய பேர் ஏற்படாது. ஆகையால நல்ல யௌவன பருவத்துல இருந்துட்டு சாது யுவாத்யாயக என்பதாக சொல்ற. யுவாத்யாயக சாது யுவாத்யாயகன்னு சொல்றதுனால
நன்ன சாஸ்திரங்கள்லாம் நன்னுங்கு வாசிச்சுவன். சாஸ்திரங்களை ஒண்ணு விடாமல் வாசிக்கிறதோட மாத்திரமில்ல, பிறர்களுக்கும் சொல்லி கொடுக்கிறவனாகவும் இருந்துருக்கான். ஆகையால அவர் எப்படி இருந்துருக்கன்னா, அவிஸ்மரணான் நித்தியம் நவம் யதாபவதி ததா அத்யனவா நித்தி இத்தியர்த்தான்னு சொல்ற. சாதுன்னு சொல்ற சப்தத்தினால மறக்காமல், இப்ப சந்தை சொல்றோம், சந்தை சொன்னாக்க அப்ப ஞாபகம் வருது, அப்ப கிரகிக்கிறோம். சரியா திரு சொல்லலைன்னாக்க சொன்னதெல்லாம் மறந்து போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி மறப்பதுன்றது இல்லாமல் அத்தியனம் பண்ணது முழுக்க நன்னா ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறது. இது அத்தியனன்ற சப்தம் சாஸ்திர விஷயத்திலையும் வேத விஷயத்திலையும் எல்லா விஷயத்திலையும் சொல்லப்படுகிற ஒரு விஷயம். நாம கற்கும் கல்வி என்று அர்த்தம் சொல்லணும் இதுக்கு. ஆகையால அத்தியனம் பண்ணச்சே ஸ்வரத்திலேயோ எழுத்துலையோ இதுல எதுலையுமே தவறில்லாமல், அதுலையும் தாம் அத்தியனம் பண்ணின பிரகாரம் மறக்காமல் திருடமாக வச்சிருக்கிறவன், மனசுல வச்சிருக்கிறவன் அவன்தான் சாதுவாத்தியாயகான்னு சொல்லி சொல்ற. யுவாத்தியாத்து சாதுவாத்தியாயகான்னு சொல்ற அப்படின்னால, இப்ப யுவாவா இருக்கிறத காட்டில இப்படி அத்தியனம் பண்ணி அந்த அத்தியனம் பண்ணினத்தையும் ஞாபகம் வச்சுட்டு நல்ல இதுவோடு இருக்கிறவர், அது விசேஷமாக சொல்லப்படுகிறது. சரி, அதோடு மாத்திரமில்ல, தன்னுடைய சமவயஸ்காலாக இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் அத்தியாயிக்காக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவர்களாகவும் அவன் இருக்கணும். சிந்தனை சொல்றதுன்னு சொல்லுவா, காலக்ஷேபம் பண்ணச்சு ஆச்சாரியனிடத்துலேருந்து வேதாந்த சாஸ்திரத்தை கிரகிக்க வேண்டியது. வேதாந்த சாஸ்திரமோ எந்த சாஸ்திரமோ அந்த சாஸ்திரங்களை கிரகிச்சுட்டு அந்த சிஷ்யால் ரெண்டு மூணு பேர் இருந்தாள்னாக்க, அவள்ல ஒருத்தர் மறுபடியும் அந்த கிரந்தத்தை இன்னைய பாடத்தை முழுக்க பார்த்துட்டு மீதி பேரை வச்சுண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாகமாக சொல்லிட்டு வருது. இன்னைக்கு என்ன பாடம் வச்சோன்றதை பத்தி தான் கிரகிச்ச முறையில அதை சொல்றது இருக்க, அதுதான் சிந்தனை சொல்றதுன்னு அர்த்தம். இது சமவயஸ்காலுக்கு சொல்ற ஒரு விஷயம். இப்படி சமவயஸ்காலுக்கு சொல்லக்கூடிய தேர்ச்சி பெற்றவனாக இருக்கிறது, இது ரொம்ப விசேஷம். யுவாவா இருக்கிறது விசேஷம், அதுக்கப்புறமா அந்த யுவாவா இருக்கிறதோட மாத்திரம் இல்லாமல் அப்பழுக்கு இல்லாமல் சாஸ்திர ஞானத்தோடையும் அத்தியனத்தோடையும் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதோட இல்லாமல் அவளுடைய சமவயத்துல இருக்கிறவாளுக்கும் சொல்லி கொடுக்கிற சாமர்த்தியத்தோடு இருக்கிறதுன்றது இன்னும் விசேஷமாக சொல்லப்படுகிறது. யுவாத்யா சாதி யுவாத்யாயிக ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா. சரி, வாஸ்தவம் இப்படிப்பட்ட ஞானவானாக இருந்துருக்கான், யுவாவாக இருந்துருக்கான், ஆனாலும் நோஞ்சானா இருந்தான்னாக்கா என்ன பண்றது? அப்படி இல்லாமல் ஆசிஷ்டா திருடிஷ்டா பலிஷ்டா என்று மூணு சொல்ற. ஆசிஷ்டா ரோகம் இல்லாதவனாக இருக்கணும். ஆசீர்வாதம் எல்லாருடைய ஆசீர்வாதத்துக்கும் விஷயபூத்தனாக இருந்திருக்கிறவன், எல்லாராலையும் போற்றப்படுபவனாக இருக்கிறவன். ஆகையால அவன் ஒண்ணு பலிஷ்டா மனசுல பலத்தோடு இருந்திருக்கவன், திருடிஷ்டா சரீரத்துல பலத்தோடு இருந்திருக்கிறவன். உடல் அளவுல மனதளவுல எல்லா அளவிலையும் பலிஷ்டனாக இருந்திருக்கிறவன், யுவாவாக இருந்துட்டு நல்ல அத்தியனம் பண்ணினவனாகவும் ஆசிஷ்டனாகவும், அதாவது ரோகமில்லாதவனாகவும் நல்ல பலிஷ்டனாகவும் உடல் அளவிலையும் மனதளவிலையும் பலிஷ்டனாகவும் இருந்திருக்கிறவன் விசேஷம். இவ்வளவும் இருக்கு. தரித்திரனா இருந்துட்டானா என்ன பண்றது என்ன கேட்ட, அப்ப சந்தோஷம் வராது. என்ன அப்ப சொல்ற,
तस्येयं पृथिवी सर्वा वित्तस्य पूर्णा स्यापि। இப்படி எல்லா செல்வமெல்லாம் நிறைந்ததாக இருந்திருக்கிற இந்த பூமண்டலம் முழுவதையும் அவனே தன்னுடைய அதீனமாக வைத்துக் கொண்டு ஆளும்படியான ஒப்புயர்வற்ற சம்பத்தை உடையவனாக இருந்தான்னாக்க இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷ நிலை இருக்க அந்த நிலை மனுஷ்யானந்தம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி எல்லாம் ஒரு மனுஷனுக்கு இருந்ததுன்னாக்க அந்த மனுஷனுக்கு உண்டாகக்கூடிய ஒரு சந்தோஷத்தை ஒரு அளவுகோலாக எடுத்து காண்பிச்சு அதில் இருந்து ஆரம்பிக்கிறார் மீதி ஆனந்தங்களை பத்தி. அததான் இந்த இடத்துல சதகுணிதோத்தர கிரமேண என்று சொல்லுகின்றார். யுவாத்யா சாது யுவாத்யாயகஹ ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டஹ தஸ்யேயம் பிருத்திவீ சர்வா வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத் ச ஏகோ மானுஷ ஆனந்தஹ ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹ தஸ்ய தேயே சதம் மானுஷ ஆனந்தஹ. இப்படிப்பட்ட ஒரு மனுஷ ஆனந்தத்தை அளவுகோலாக எடுத்துண்டு இது மாதிரியாக நூறு மடங்கு சந்தோஷத்தை ஆனந்தத்தை உடையது மனுஷ கந்தர்வானந்தம். அது மாதிரி நூறு மடங்கு சந்தோஷத்தை ஆனந்தத்தை உடையது நூறு மடங்கு ஆனந்தத்தை கொடுப்பது தேவகந்தர்வானந்தம். இப்படி மனுஷ கந்தர்வானந்தம் தேவகந்தர்வானந்தம்னு வரிச வரிசையா அதது நூறு நூறு பங்காக ஆனந்தத்தை சொல்லிட்டு அது இல்லாம சிறலோக்க பித்திருக்கள் ஆனந்தம் ஆஜானஜ தேவர்கள் கர்மதேவர்கள் தேவானந்தம் இந்திரானந்தம் பிரகஸ்பதி ஆனந்தம் பிரஜாபதி ஆனந்தம் இப்படி ஆனந்தத்தன் ஒவ்வொன்றையும் நூறு நூறு மடங்கா நூறு நூறு மடங்காக சொல்லி சொல்ற. இப்படி சொல்லிட்டு கடைசியில என்ன சொல்றாருன்னா பிரகஸ்பதி ஆனந்தம் பிரஜாபதி ஆனந்தம் என்று சொல்லி சொல்றார். ச ஏக பிரஜாபதே ஆனந்த ஸ்ரோத்ரியஸ்ய காமஹ தஸ்ய தேயே சதம் பிரஜாபதே ஆனந்தாஹ ச ஏகோ ப்ரஹ்மண ஆனந்த ஸ்ரோத்ரியஸ்ய காமஹ தஸ்ய சயஸ்யாயம் புருஷே யச்சாசாவாதித்யே ச ஏகஹ. இப்படி ஆனந்தங்களை அளவுபடுத்தி சொல்லச்சே யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சக ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் என்பதாக சொல்லுகின்ற. மனசோடு கூடி இருக்கிற இந்த வாக்குகள் எந்த பெரும்பரம் பரமாத்மாவை அடையாமல் திரும்பி வருகின்றனவோ என்னாக்க என்ன அர்த்தம்? பெருமாளுடைய ஆனந்தத்தை அளவிட்டு சொல்ல முடியாமல் இருந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி சொல்லிருக்கச்சு இங்க ஒரு வார்த்தை சஏகோ பிரம்மண ஆனந்தான்னு சொல்ற, பிரம்மானந்தமாக சொல்லப்படுகிறது. எது ஒரு பிரம்மானந்தமாக சொல்றதுன்னாக்க ஏக பிரஜாபதே ஆனந்தாஹ ஸ்ரோத்ரியஸ்ய காமஹ தஸ்ய தேயே சதம் பிரஜாபதே ஆனந்தாஹ ச ஏகோ பிரம்மண ஆனந்தஹ என்று சொல்லியிருக்கு. நூறு மடங்கு பிரஜாபதியினுடைய ஆனந்தம் ஆனந்தம் ஒரு பிரம்மானந்தத்துக்கு சமானம் என்பதாக முடிக்கிறார. அப்ப பிரம்மானந்தத்தையும் அளவிட்டு சொன்னதாக ஆகாதா இந்த வேத வாக்கியத்துல என்று ஒரு கேள்வி ஏற்படுறது. அதுக்கு சமாதானம் என்னன்னா ஷித்தேஸ்வரிவ சர்பதி அப்படின்னு சொல்ற, இஷுவத் கச்சதின்னு சொல்ற, சூரியனுடைய கிரணங்கள்லாம் எப்படி தப்பிக்கிறதுன்னாக்க
பாணம் மாதிரி இருக்கு, ராம பாணம் மாதிரி இருக்கு, சூரியன் தப்பிக்கிறதுன்னு சொல்லி சொல்றோம். இஷுவத் கச்சதி, இதனுடைய ஒரு நம்ம வில்லிலேருந்து அம்பு விட்டாக்கா அம்பு எப்படி வேகமா சரடு போறதோ அந்த மாதிரி சூரிய கிரணங்கள்லாம் நம்மளிடத்துல வருதுன்னு சொன்னா, சூரிய கிரணத்தினுடைய வேகத்தையும் ஒரு சாதாரண அம்புலேருந்து வெளிப்படுகின்ற வில்லிலேருந்து வெளிப்படுகின்ற அம்பனுடைய வேகத்தையும் ஒத்து போய் அது ரெண்டுத்துக்கும் ஒரு சமானமாக எதனா சொல்ல முடியுமா? எத்தனை எத்தனையோ இதுக்கெல்லாம் ஒளிக்கு ஒரு அளக்கு அளவு இருக்கு. இந்த ஒளியினுடைய வேகம்ன்றது அவ்வளவு வேகமாக இருக்கு. அவ்வளவு தூரத்திலேருந்து வரக்கூடியது சூரிய கிரணம், அவ்வளவு வேகத்திலையும் வரக்கூடியது சூரிய கிரணம். இதை போய் நாம ஒரு வில்லிலேருந்து வெளிப்படுகின்ற அம்பு மாதிரி இருக்குன்னு திருஷ்டாந்தத்துல சொல்லச்சே சொன்னோம்னா அங்க தாத்பரியம் என்னன்னாக்க, இவ்வளவுதான் வேகம்ன்றது தாத்பரியம் இல்லை. நாம இதை பார்த்தே மலைக்கு நிக்கணும், இது மாதிரி பன்மடங்கு உள்ளது சூரிய கிரணங்களுடைய வேகம் என்பதை உணர்த்துவதற்காக தான். அந்த மாதிரிதான் சயேகோ பிரம்மண ஆனந்தா என்பது என்கிற இடத்திலையும் சொல்லப்பட்டதுன்னு சொல்ற. இப்பொழுது அந்த உபனிஷத் பாகத்தினுடைய அர்த்தத்தை இதுவரையிலும் பார்த்தோம், இப்ப ஸ்லோகார்த்தத்தை நாம பார்ப்போம். ஆனந்தமைஸ்வரமவங் மனசாவகாக்கியம் அம்னாசிஷு சதகுணோத்தரித கிரமேண. ஐஸ்வரம் ஆனந்தம், ஈஸ்வர பிரயுக்தமாக வரக்கூடிய ஆனந்தத்தை அவங் மனசாவகாக்கியம் வாக்கினாலேயும் மனசனாலேயும் அறிந்து கொள்ள முடியாததாக ஆம்னாசிஷு வேத வாக்கியங்கள் சொல்லிற்று. அதை எப்படி சொல்லிட்டுன்னா, சதகுணிதோத்தர கிரமேண, ஒரு கற்பனையில மனுஷியானந்தம் ஒரு மடங்கு எப்படி இருக்கும் என்பதை சொல்லி அதை அடிப்படையாக கொண்டு அதுக்கப்புறமா மனுஷ கந்தர்வானந்தம் தேவகந்தர்வானந்தம் எல்லாம் சொல்லி சொல்லி கடைசியில பிரஜாபதிரானந்தம் வரைக்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா பிரம்மானந்தத்தை சொல்ல வரச்சே பிரம்மானந்தமானது யாராலையும் அளவிட்டு சொல்ல முடியாதது என்பதை வேத வாக்கியங்கள் கூறின என்று சொன்னார் பூர்வார்த்தத்தினால. சோயம் தவை சோயம், அப்படிப்பட்ட ஆனந்தத்தை உடையவனாக இருந்திருக்கிறவன். சோயம் தவைவ, ஆனந்தவல்லியிலே சொல்லப்பட்ட இந்த சயகோ மனுஷானந்தான்னு சொல்லப்பட்ட அதிலேருந்து அதை அடிப்படையாக மனுஷானந்தத்தை அடிப்படையாக கொண்டு நூறு 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 நூறுன்னு அந்த பெருக்கின்றே போனதாக இருந்திருக்கிற ஆனந்தம் அந்த பிரம்மானந்தத்தை, அந்த பிரம்மானந்தத்துக்கு இருப்பிடமாக பிரம்மானந்தத்தை அளிப்பவனாக சொல்லப்படுபவன் யாரு அப்படின்னா நீர்தான். யாரு? அந்த சாட்சாத் சிவன் நாராயணன் தான். யாரோ இருக்கலாமோ அப்படின்ட்டு அதுக்கு மேல இன்னொரு விஷயமும் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. இங்க மனுஷியானந்தம் தேவானந்தம் இந்திரனுடைய ஆனந்தம் பிரஜாபதியினுடைய ஆனந்தம் பிருஹஸ்பதியினுடைய ஆனந்தம் என்று சொல்லப்படுகின்றனவே, இந்த ஆனந்தங்கள்லாம் கூட எம்பெருமானுடைய ஆனந்தம் தானா? இது என்ன இது? மனுஷியானந்தம்னா மனுஷியன் பெறக்கூடிய ஆனந்தம் மனுஷியானந்தம், தேவர்கள் பெறக்கூடிய சந்தோஷம் தேவானந்தம் என்றெல்லாம் தானே சொல்ல முடியும். இந்த மனுஷியன் பெறக்கூடிய ஆனந்தமும் பெருமாளுடையதுதான், தேவர்கள் பெறக்கூடிய ஆனந்தமும் அந்த சாட்சாத் நாராயணனுடையதுதான் சொல்லி எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, ஆனா ஆழ்வானத்தை தான் சொல்ற. சோயம் தவைவ, இந்த ஆனந்தமும் கூட ஆனந்தவல்லியில சொல்லப்பட்ட ஆனந்தம் ஏகோ மனுஷ ஆனந்தான்னு சொல்லப்பட்ட ஆனந்தமும் கூட தவைவ உன்னுடையதுதான் சொல்லி சொன்னார். என்னன்னா ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் அந்தராத்மாவாக பெருமாள் எழுந்தருள் இருக்கிற அப்படின்னால இந்த மனுஷியானந்தமும் கூட எம்பெருமானுடைய ஆனந்தம் தான்.
இப்ப நாம பாக்குறோம் சரீரத்துல சந்தனம் பூசிக்கிறோம் இல்ல குளிர்ச்சியான ஒரு பதார்த்தத்தை வைக்கிறோம் வாசன திரவியத்தை நாம தடவிக்கிறோம் அப்போ ஒரு சந்தோஷம் ஏற்படுறது அந்த சரீரத்துல குளிர்ச்சி வந்தாலும் கூட சந்தோஷத்தை உணர்வது என்பது ஆத்மாதான் இந்த சரீரியாக இருக்கிற ஆத்மாதான் அதே மாதிரிதான் எங்கேயும் மனுஷனாக இருந்தாலும் இந்திரனாக இருந்தாலும் பிரகஸ்பதியாக இருந்தாலும் தேவனாக இருந்தாலும் எல்லாருக்கும் அந்தராத்மாவாக இருக்கிறவர் சாட்சாத் சிவன் நாராயணன் தான் இந்த மனுஷன் தேவன் இந்திரன் பிரகஸ்பதி பிரஜாபதி என்று சொல்கிறவர்கள் எல்லாருமே பெருமாளுக்கு சரீரபூத்தர்களாக திகழ்கின்றனர் இந்த சரீரத்துல வரக்கூடிய ஆனந்தம் எல்லாமே சரீரிக்கு தான் போய் சேரும் அந்தராத்மாவாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு தான் போய் சேர அப்படினால எல்லா ஆனந்தமுமே எம்பெருமானுடைய ஆனந்தம் எல்லாமே தவைவ என்பதாக சொல்ற இதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சோயம் தவைவ ரிஷி த்வம் இஹாந்தராத்மா இஹ த்வம் அந்தராத்மா இங்கு நீயே அந்தராத்மாவாக இருப்பதனால எல்லா ஆனந்தமும் உன்னுடையதுதான் த்வம் புண்டரீக நயனஹ புருஷச்ச பௌஷ்ணஹ இந்த தைத்திரிய உபநிஷத்துல சொல்லப்படுகிறது சயஸ்டாயம் புருஷே எஸ்டா சாம்பாதித்யே ச ஏக என்பதாக இந்த உபனிஷத் வாக்கியத்துல சொல்லப்பட்ட அந்த புருஷன் சூரிய மண்டலத்திற்கு நடுவுல எழுந்தருள் இருக்கின்றார் என்பதாக சொல்லுகின்றார் எச்ச அசௌ ஆதித்யே ஆதித்ய மண்டலாந்தர்வர்த்தியாக இருந்திருக்கிற எம்பெருமானும் இவன் தான் என்பதாக சாந்தோக்கியத்துல சொல்லச்சே சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்லச்சே ஏஷோந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே ஹிரண்யகேசஹ ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஆப்ரணகாது சுவர்ண ஏவ என்பதாக சொல்ற அந்தராதித்யே ஹிரண்மய புருஷா திருஷ்யதே ஆதித்ய மண்டலாந்தர்வர்த்தியாக ஹிரண்மயமாக தங்கமயமாக ஒரு ஜாஜ்வல்யமாக பிரகாசிக்கின்ற ஒரு காணப்படுகின்ற ஒரு எம்பெருமான் இருக்காரு அவர் என்று சொல்றதுனால இப்போ அந்தராத்மாவாக இருக்கிறவர் தான் எல்லாருக்கும் அந்தராத்மாவாக இருக்கிறவர் தான் பரபிரம்ம பூதமாக எழுந்தருளி இருக்கிறவர் தான் சூரிய மண்டலாந்தர்வர்த்தியாகவும் எழுந்தருளி இருந்துருக்க என்று சொன்னார் அதுக்கப்புறமா ஒரு வார்த்தை சொல்ற துவம் புண்டரீக நயன புருஷ்ச பௌஷ்ணஹ பௌஷ்ணகன்றதுனால சூரிய மண்டலாந்தர்வர்த்தின்னு அர்த்தம் அதுக்கு சூரிய மண்டலத்துக்குள்ள இருந்துருக்கிறவர் நீர் தான் புண்டரீகனையினர் நீர் தான் புருஷ நீர் தான் பரம புருஷனாகவும் கிளம்புகிறார் இந்த புண்டரீக நயனன் தாமரை போல் திருக்கண்களை உடையவன் என்கிற ஒரு ஒரு விசேஷணத்தை சொல்லி சொல்ற இந்த விசேஷணம் பெருமாள் ஒத்தருக்கே ஏற்பட்டது அதுக்காக தான் ஸ்ருதி பிரசித்திய கொண்டு வரீங்க ஸ்ருதி பிரசித்தி என்னன்னாக்க ஆதித்ய மண்டலாந்தரவர்த்தியாக இருந்திருக்கிற பெருமாளை சொல்லச்சே சசேதா கப்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷிணி என்று சொல்லுகிறார் சசிய ஆதித்ய மண்டலாந்தரவர்த்தியாக எழுந்தருள் இருக்கின்ற அந்த எம்பெருமானுடைய அந்த கண்கள் எப்படி இருக்குன்னா கப்யாசம் புண்டரீகம் ஏவம் கப்யாசம் புண்டரீகம்ன்றதுக்கு பல அர்த்தங்கள் அதுல பிரதானமான அர்த்தம் சூரியனாலே விகசிக்கப்பட்ட புண்டரீகம் தாமரைப்பூ போன்ற திருக்கண்களை உடையவனாக இருந்திருக்கு பெருமாளுடைய கண்கள் இப்படி கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டனால ரவிக்கர விகசித புண்டரீக தளாமலாய தேக்ஷணா என்பதாக வேதார்த்த சங்கிரகத்துல எம்பெருமானார் சாதிக்கிறார் அந்த கப்யாச சுருதியில எம்பெருமானுடைய திருக்கண்கள் எப்படி உள்ளனன்னு சாதாரணமான ஒலர்ந்து
வெடிச்சு போன இடத்துல இருந்திருக்கிற தாமிர புஷ்பத்துல மலர்ந்த தாமிர புஷ்பம் அல்ல அது. நிறைய ஜலத்தோட நல்ல பருத்த தண்டோட இருந்திருக்கிற தாமரை தண்டோட இருந்திருக்கிற அந்த தாமிர புஷ்பம் சூரியனுடைய பிரகாசத்தினால சுமிருஷ்டனால ரவிக்கிற சூரியனுடைய பிரகாசத்தினால நல்ல மலர்ந்து இருக்கிற தாமிர புஷ்பம் அப்படிப்பட்ட தாமிர புஷ்பம் போன்ற திருக்கண்களை உடையவராக பெருமாள் எழுதுருள் இருக்கிறார் என்று சூரிய மண்டலாந்தர்வர்த்தியாக இருந்திருக்கிற பெருமாளை சொல்றார். ஆகையால புண்டரீக நயனாக என்பது அந்த பெருமாள் ஒத்தருக்கு தான் ஏற்படும். சூரிய மண்டலாந்தர்வர்த்தியாக இருந்திருக்கிறவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான். மீதி பேரெல்லாம் சொல்லச்சு விருபாக்ஷம் என்று சொல்ற இந்த கண்ணு இருக்க ஒரு கண்ணு மாதிரி இன்னொரு கண்ணு இருக்காதான் சில பேருக்கெல்லாம் வேற வேற மாதிரியாக கண்ணு இருந்துட்டு இருக்குமா அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் தாமரை போன்ற திருக்கண்களை உடையவராக இருக்கிறவர் பெருமாள் ஒத்தவர் தான். அப்படி நீர் தான் இந்த ஆனந்தவல்லியினாலே சொல்லப்பட்ட அபரிமிதமான சொல்லணும் முடியாததாக இருந்திருக்கிற ஆனந்தத்துக்கெல்லாம் இருப்பிடமாக இருந்திருக்கிறவர். உண்மைதான் இப்படி வேதங்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றது நீர் தான். எல்லாருக்கும் அந்தராத்மாவாக இருந்திருக்கே நீர் தான். தாமரை கண்ணனாக திகழ்கின்றே நீர் தான். பரம புருஷனாக இருந்திருக்கே நீர் தான். ஆதித்த மண்டலாந்தர்வர்த்தியாக இருந்திருக்கே இப்படி எல்லாமாகவும் இருந்து கொண்டு எங்களை அனுகிரகிப்பவராக இருப்பவர் நீர் தான் என்பதாக சொல்ற அளவுந்தாரும் உபரியுபரி அப்ஜபோபி பூருஷானு என்று சொல்லி தேயே சதமித்ய அனுக்கிரமாத்துன்னு சொல்லி இதே உபனிஷத்துல சொல்லியிருக்கிற பிரகாரம் அந்த பிரம்மானந்தத்தை ஸ்தோத்திர ரத்னத்துல சொல்லுகின்ற இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய ஒரு ஆனந்தத்தை ஆழ்வான் இங்க மங்களாசாசனம் பண்ற அந்த சர்வேஸ்வரனுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்குன்றதையும் இது மூலமாக நமக்கு தெரிவிக்கிற பேர்பட்ட எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால நாம எல்லாரும் அந்த எம்பெருமானுடைய குணங்களை ஸ்வரூப ரூப குண விபவங்களை அனுசந்தானம் பண்ணி பரமானந்தத்தை அடைய வேணும்னு பிரார்த்தித்துண்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா.